மாணவிகளிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட சாமியார் சிவசங்கர் பாபா மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைரேகை பதிவுகளை வைத்து ரகசிய அறையை போலீசார் திறக்கப் போவது எப்போது? நான்கு வழக்குகளில் ஜாமீன் பெற்ற நிலையில் மீண்டும் ஒரு போக்சோ வழக்கில் சிக்கியுள்ளார் சிவசங்கர் பாபா. கன்னித்தீவு கதையாக தொடரும் பாபாவின் வழக்குகளின் தற்போதைய நிலை என்ன? சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் உண்டு உறைவிட பள்ளியின் நிறுவனராக சாமியார் சிவசங்கர் பாபா இருந்தார். அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவியர் சிலர் அளித்த பாலியல் புகார்களின் அடிப்படையில் சிவசங்கர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. டெல்லியில் பதுங்கியிருந்த சிவசங்கரை சிபிசிஐடி போலீசார் கடந்த ஜூன் 16 கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். இதுவரை பள்ளியின் முன்னாள் மாணவிகளின் புகார் தொடர்பாக சிவசங்கர் மீது 4 போக்சோ வழக்குகளும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இதில் முதல் போக்சோ வழக்கில் 300 பக்க குற்ற பத்திரிகையையும் சிபிசிஐடி போலீசார் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். மீதமுள்ள 3 போக்சோ வழக்குகள் மற்றும் ஒரு பெண் வன்கொடுமை வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே தன் மீதான 4 வழக்குகளில் சிவசங்கர் ஜாமீன் பெற்றார். இந்த நிலையில் முன்னாள் மாணவி ஒருவர் அளித்த நேரடி புகாரின் பேரில் தற்போது சிவசங்கர் மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கை சிபிசிஐடி போலீசார் பதிவு செய்துள்ளனர். முன்னாள் மாணவி அளித்த புகாரில் சிவசங்கர் தனக்கு கூட்டு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த போக்சோ வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது சிவசங்கர் மீது 5 போக்சோ வழக்குகள் மற்றும் ஒரு பெண் வன்கொடுமை வழக்கு என மொத்தம் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக மாணவியிடம் கூட்டு பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ள நிலையில் சிவசங்கருடன் சேர்ந்து இன்னும் யார் யாரெல்லாம் கூட்டு பாலியல் தொல்லையில் ஈடுபட்டனர் என்பது குறித்த விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன் காரணமாக பள்ளி நிர்வாகிகள் அல்லது சிவசங்கர் தொடர்புடைய மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என்கின்றனர் போலீசார். இந்த சூழலில் சிவசங்கரின் கைரேகை பதிவுகளை வைத்து அவரது ரகசிய அறையை திறந்து விசாரணை நடத்தவும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சிவசங்கரின் வசிப்பிடத்தில் அவரது கைரேகை பதிவுடன் கூடிய ஒரு ரகசிய அறை உள்ளது. அந்த அறை இதுவரை திறக்கப்படவில்லை. சிவசங்கரின் கைரேகை பதிவை வைத்து அந்த அறையை திறந்து அதில் உள்ள ஆவணங்களை ஆய்வு செய்ய சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். விரைவில் அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும் எனவும் தெரிவித்துள்ளனர்.